நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பை ஆர்பிஐ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்திய ரிசர்வ் வங்கி மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக பல அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி காசோலைகளை வங்கியில் டெபாசிட் செய்யும் பொழுது ஒரு முக்கியமான மாற்றம் ஒன்றை கொண்டு வந்துள்ளது. அதாவது நமக்கு வர வேண்டிய பணம் காசோலையாக கிடைக்கும் பொழுது அந்த பணம் கையில் கிடைக்க 2 நாட்கள் ஆகும். காசோலைகளை வங்கி கணக்கில் டெபாசிட் செய்த பின்னர் அடுத்த நாள் மாலையில் தான் நம்மளுடைய வங்கி கணக்குக்கு பணம் வரவு வைக்கப்படும். இதனால் கையில் காசு இருந்தும் அதனை உடனடியாக செலவு செய்ய முடியாத நிலையில் நாம் இருப்போம். இனி அந்த கவலை வேண்டாம். ஏனென்றால் காசோலைகளை டெபாசிட் செய்து அடுத்த சில மணி நேரங்களில் வங்கி கணக்கில் பணம் வரவு வைக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி கவர்னர் தெரிவித்துள்ளார். CTS முறையின் கீழ் காசோலை பிரதி MICR விவரம் ஆன்லைனில் பதிவேற்றப்படும். இதனால் காசோலைக்கு சில மணி நேரத்தில் பணம் கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சோ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம செக்க போயிட்டு வங்கியில டெபாசிட் பண்றப்போ செக்ல இருக்கக்கூடிய பணம் நம்மளுடைய அக்கவுண்ட்டுக்கு வரவு வைக்கிறதுக்கு சில காலம் தாமதமாகும். ஆனா இனி வந்து பாத்தீங்கன்னா, சில மணி நேரங்கள்லயே செக்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் நம்மளுடைய அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகும்னு சொல்லிட்டு RBI கவர்னர் அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார்